ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நார்மல் வ்ளாகாக தான் இருக்க போகுது. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு உப்மா ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அப்படியே வந்து நான் மதியானம் லஞ்சுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து கடலை தீயல் வந்து செய்ய போகிறேன். அது வந்து அந்த தீயலே வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வந்து இட்லிக்கோ தோசைக்கோ வந்து அப்படியே சூட் ஆகிற மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஸோ ஈஸியான ஒர்க், சீக்கிரமாக முடிச்சிடலாம். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம சேனலில் வந்து சில பல அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வ்ளாக் மாதிரி அங்கே போகிறது இங்கே போகிறது அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஒரு வேளை அதனால வியூஸ் நிறையா போகலையா என்னென்னு எனக்கு தெரியல. பட் நான் இருக்கிறத அப்படியே நேச்சுரலாக எடுத்து போடுறேன். ஸோ இதுக்காக மெனக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகணும், மெனக்கிட்டு ஒரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது வீடியோ போடணும் அப்படின்னு கிடையாது. என்னோட லைஃப்பில் வந்து முக்கியமான சில விஷயங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா, அதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா, அது குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா அதனால தான் நான் வீடியோ எடுத்து போடுறது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வ்ளாக் அப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏகப்பட்ட பிளான் இருந்தது. பட் வந்து எனக்கு இடையில வந்து இந்த மே லீவ்ல வந்து கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. பட் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அவன் வந்து 6:30 வந்து வீட்டில இருந்து கிளம்பிடுவான். அதே மாதிரி இவரும் வந்து ஜாபுக்கு போயிடுவாரு. நானும் சில பல வெளியில ஒர்க் இருந்தாலுமே எனக்கு வந்து டைம் நிறைய கிடைக்கும். மேக்சிமம் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மேக்ஸிமம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, காலையில் ஒரு 10:30 எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து எழுதிட்டு வரேன். இந்த வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் போடலாம், ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், நிறைய அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக வந்து ஒவ்வொரு ப்ளாக்லேயும் வந்து ஒவ்வொரு டாபிக் பற்றி நம்ம பேசலாம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் வந்து இது வந்து சரியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வரதே ஒரு 2-3 கமெண்ட்ஸ் தான் வரும், அது வேற. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பிடிக்காதவங்க வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா நம்ம மனசு கஷ்டமாயிடுமே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பட் பேட் கமெண்ட்ஸ் வரது வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில டாபிக்ஸை பேசும்போது, அதாவது என்னோட லைஃப்பில் நடந்த சில பர்சனல் விஷயங்கள், அதுக்கப்புறமா நம்மளை சுற்றி நடக்கிற சில பர்சனல் விஷயங்கள், ஒரு சமுதாயத்தில் நடக்கிற வந்து ஒரு கெட்ட விஷயங்கள், அதை எப்படி வந்து நம்ம நல்லதாக பார்க்கணும், எப்படி வந்து விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு வேளை இது மூலிமா வந்து நானும் வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட கற்றுக்கலாம், அது நீங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணணும், ரிப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து இதுதான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட நடக்கிறதும் என்கிட்ட நடக்கிறதும் நம்மளை சுற்றி நடக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் வந்து நான் வந்து மேற்கொண்டு இந்த டாப்பிக்கை வந்து கண்டினியூ பண்ணலாமா, இந்த வ்ளாகில் வர டாபிக் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 60-70 பேராது என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் பார்க்குறவங்க எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 540 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரே மாதிரி வீடியோ போடுறதுனால உங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ எனக்கு தெரியல. பட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் தான் சொல்லணும். நான் அது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இனி வர வ்ளாகில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்க முன்னேற நினைக்கும் போது அது வந்து லேடிஸ்க்கு வந்து லேடிஸே சப்போர்ட் பண்ணால் தான் வந்து முன்னேற முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய டாபிக்ஸை பற்றி நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இது இனி வர வ்ளாகில் வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ காலையிலே வந்து பேசியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்மா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து தீயல் வந்து செய்ய போகிறேன். ஸோ கடலை தீயல் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கணுமா என்னன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் வேணும்னா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி கடலை தீயல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம ரெகுலர் ஒர்க்கில் வந்து இதெல்லாம் ஒரு பாட்டு. ஸோ அதனால் வந்துட்டு கிச்சன் வந்து நைட்டு நீட் பண்ணி வச்சதுனால வந்தவொடனே டக்கு டக்குன்னு சமையல் வேலை வந்து முடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாக எடுத்து போடுறேன், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட உப்மா அண்ட் சக்கரை. ஸோ சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறேன்.
தீயலுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம், தனியா, அதுக்கப்புறமா வந்து பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வறுத்து ப்ரௌன் கலரில் இருக்கணும். அந்த அளவு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இதோட டேஸ்ட்டு தான் நம்ம வந்து தீயலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் வந்து நல்ல மெயின் ப்ராசஸ்ஸே இது தான். இது கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுப்படும் சொல்லுவாங்களே, அதை விட நல்லா வறுப்படணும். வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே மல்லி சேர்த்துருக்கேன், அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பவுடர் சேர்க்கறத விட இந்த மாதிரி மல்லி சேர்த்தோம்னா இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இது நல்லா வறுபட்ட உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இறக்கும் போது நம்ம வந்துட்டு புளி சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு தேங்காய் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூள், புளி சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு கலர் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இல்லையா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும் இல்லையா. அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே நல்லா வாசனை வரும், அந்த வறுபட்டு எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். நல்லா வறுத்துக்கணும் இதுலேயே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்கும் போது பார்க்க செய்யுங்க, ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகா வர போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு சும்மா வாசனைக்காக இல்லைன்னா கலருக்காக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டவுடனே அரைச்சி குழம்புல சேர்த்துக்க போகும். புளியும் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கேன் பாருங்கள். இதில் நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா வந்துட்டு கொண்டக்கடலை வேகும் போது லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் இதை அரைச்சி ஊற்றி குழம்பை கூட்டி விடும் போது உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு போடலாம். இல்லைனா இதுலேயும் உப்பு போட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணியிலையும் உப்பு இருந்ததுன்னா அதுக்கப்புறமா கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கடலைக்கறியில் வந்துட்டு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதாவது வேக வச்ச கொண்டக்கடலை, தக்காளி, ரெண்டு பழம் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா இருந்தது அதனால் அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான், ஆனால் மெயினாக வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட நான் வந்து நம்ம அரைச்ச இந்த டேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன், ஓகேவா? நான் கலந்துட்டு இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் வந்து அரைச்ச பேஸ்ட்டை கலந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போவே வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஸோ உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் அதாவது கூட்டி விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ரெண்டு விசில் போட போகிறேன், ஏன்னா கத்திரிக்காயும் ஈஸியாக வந்துடும். முருங்கைக்காய் வந்து ரெண்டு விசில் கூட வந்து ஜாஸ்தி தான், அதனால் வந்து சும்மா ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிறேன். கடாயில் வந்துட்டு தேங்காய் வறுத்த கடாயிலேயே வந்து நான் கத்திரிக்காய் பரட்டல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானவுடனே அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டவுடனே உளுத்த பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வெடிக்கட்டும். இது வந்து நல்லா வெடிச்சிருக்கு. ஸோ கடுகுல போடுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அரிசி வச்சுருக்க கத்திரிக்காயை போடுறேன். ஸோ கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. கருவேப்பில போட்டதுக்கு முன்னாடி அரிசி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டுருவேன். கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சரி, தண்ணீர் அப்படின்ட்டு மூடி வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்க. மூடி வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு குழஞ்சிரும், அதனால் மூடி வைக்காதீங்க. கத்திரிக்காய் வந்து லைட்டாக வந்து சிவக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரெக்டி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஓகே சேர்த்துக்கிறேன். லைட்டாக கரெக்டி விட்டுடலாம். கரட்டிட்டு காமிக்கிறேன். நல்லா வறுபட்டுச்சு இல்லையா. இதில் கீ இன்க்ரீடியண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இட்லி பொடி, ஓகேவா? ஸோ இந்த இட்லி பொடியை வந்து லைட்டாக நான் தூவ போகிறேன். ஸோ லைட்டாக தூவிட்டு
ஒரு பரட்டை பரட்டி ஒரு ரெண்டு என்ன ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா சுவையான கத்திரிக்காய் பரட்டல் ரெடி. இந்த கத்திரிக்காய் பரட்டல் வந்து தயிர் சாதத்துக்கூட ரொம்ப ஆக்டாக இருக்கும், அதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கூட ரசத்துக்கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது மட்டும் நல்லா தடிசாக கட் பண்ணுங்கள், நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காவாக கட் பண்ணுங்கள். ஸோ வரி கத்திரிக்காய் வந்து இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை கத்திரிக்காயும் நல்லா தான் இருக்கும். இது குண்டு குண்டு பச்சை கத்திரிக்காய். ஸோ இது தோட்டத்துக்காகவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சு நான் எல்லாமே பிஞ்சாக இருக்கனால சீக்கிரமாக குழஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. லன்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து தயிர் சாதம் கலந்துட்டு இது வந்து வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து தீயல் தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், சீரகம் இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்ப ஊற்றிடலாம். உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ நான் வந்து இட்லிக்கு வந்து எடுத்துக்க போகிறதுனால கொஞ்சம் திக்காக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னுமே வந்து நம்ம கூடுதல் சுவை வேணும்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.